ஆப்கானிஸ்தான் மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதல், ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்பு. வங்காளதேசத்தில் காளி கோவிலில் 6 சிலைகள் உடைப்பு. பொதுமக்கள் படுகொலையுடன் தொடர்புடைய 13 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. நோர்வேயில் அம்புகளை எய்து 5 பேரை கொன்ற நபர் கைது. அணு ஆயுத தயாரிப்பை தடுத்து நிறுத்த ராணுவ ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும். ஈரானுக்கு இஸ்ரேல் எச்சரிக்கை. மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தெரிவு. காபூலில் ட்ரோன் தாக்குதலில் ஒரே குடும்பத்தில் 10 பேர் கொல்லப்பட்ட விவகாரம். பிரித்தானியாவில் ராணுவ பயிற்சியின் போது பீரங்கி வாகனம் ஏறி வீரர் மரணம். பொது இடத்தில் மரண தண்டனை நிறைவேற்ற சடலங்களை தொங்கவிட தடை, தலிபான் அரசு உத்தரவு. பசி பட்டினியில் 101வது இடத்தை பிடித்துள்ள இந்தியா. ஆப்கானிஸ்தானில் கடந்த சில வாரங்களாக ஷியா பிரிவு முஸ்லிம்களின் மசூதிகளில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. கடந்த 8ஆம் திகதி குண்டூஸ் மாகாணத்தின் தலைநகர் குண்டூஸில் உள்ள ஷியா முஸ்லிம் பிரிவுகளின் மசூதியில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 46 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஹந்தகாரில் உள்ள மிகப்பெரிய மசூதியில் நேற்று அடுத்தடுத்து நடந்த தற்கொலை படை தாக்குதல் நாட்டை அதிர வைத்துள்ளன. நேற்று மதியம் வெள்ளிக்கிழமை உள்ளூரை சேர்ந்த 500க்கும் அதிகமான ஷியா பிரிவு முஸ்லிம்கள் தொழுகையில் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் உடலில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு வந்த பயங்கரவாதிகள் 2 பேர் மசூதியின் நுழைவாயிலில் நின்று குண்டுகளை வெடிக்க செய்தனர். அடுத்தடுத்து நடந்த இந்த தற்கொலை படை தாக்குதலில் 37 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் 70க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. தாக்குதலுக்கு ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது. வங்காளதேச நாட்டின் முன்ஷிகஞ்ச் நகரில் சிராஜ் தீகான் ஜில்லா பகுதியில் காளி கோவில் ஒன்று அமைந்துள்ளது. இன்று காலை 3 மணி முதல் 4 மணி வரை வன்முறையாளர்கள் சிலர் இக்கோவிலுக்குள் புகுந்து சிலைகளை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளனர். இது பற்றி உதவி போலீஸ் சூப்ரண்டு ரஷித்துல் இஸ்லாம் கூறும் போது, கோவில் பாதுகாப்பின்றி உள்ளது என்றும் சிலைகள் மட்டுமே சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நுழைவு வாயிலில் பூட்டுகள் உடைக்கப்பட்டுள்ளன. இது பற்றி புகார் பதிவு செய்ய தயாராகி வருகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக திகிர்பார் என்ற இடத்தில் பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் ஒன்று கூடி கூட்டம் ஒன்றை நடத்தின. இந்த சூழலில் கும்பல் ஒன்று மண்டபம் நோக்கி தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் பத்திரிகையாளர் ஒருவர் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். 60 பேர் காயமடைந்துள்ளதாகவும் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 144 தடை உத்தரவும் அப்பகுதியில் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் கடந்த சில நாட்களுக்கு முன் அரச பள்ளி ஆசிரியர் மற்றும் பெண் முதல்வர் என்று 2 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். ஒரு வாரத்தில் பொதுமக்களில் 7 பேர் வரை படுகொலை செய்யப்பட்டது காஷ்மீர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பயங்கரவாதிகளை தேடும் பணிகள் தீவிரமடைந்து வந்தன. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் ஜி விஜயகுமார் செய்தியாளர்களிடம் கூறும் போது, காஷ்மீரில் பொதுமக்கள் படுகொலையுடன் தொடர்புடைய 13 பயங்கரவாதிகள் 9 என்கவுண்டர்களில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். 24 மணி நேரத்தில் ஸ்ரீநகரை சேர்ந்த 5 பயங்கரவாதிகளில் 3 பயங்கரவாதிகளை நாங்கள் சுட்டுக் கொன்றுள்ளோம் என்றும் கூறியுள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான நோர்வேயின் தலைநகர் ஒஸ்லேவில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரம் காங்ஸ்பெர்க். கடந்த புதன்கிழமை அங்குள்ள வீதியில் அம்புடன் வலம் வந்த நபர் ஒருவர் திடீரென்று மக்களை நோக்கி அம்புகளை எய்துள்ளார். இதில் 8 பேரின் உடலில் அம்புகள் துளைத்து இரத்த வெள்ளத்தில் சரிந்தன. அவர்களில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே துடித்துடித்து இறந்தனர். இதனிடையே இத்தாக்குதல் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். ஆனால் அதற்குள் தாக்குதல் நடத்திய நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதனிடையே தாக்குதல் நடத்திய நபர் சம்பவ இடத்தில் இருந்து சில மைல் தொலைவில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அங்கு விரைந்து சென்ற போலீசார் தாக்குதல் நடத்திய நபரை துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் தாக்குதல் நடத்திய நபர் டென்மார்க்கை சேர்ந்த 37 வயதான எஸ்பென் ஆண்ட்ரேசன் பிராதன் என்பதும் தெரிய வந்துள்ளதாகவும், தாக்குதலுக்கான காரணம் குறித்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
ஈரானின் அணு ஆயுதத்தை அரைப்பை தடுத்து நிறுத்த இஸ்ரேல் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகளை எடுக்கவும் தயங்காது என்று இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா வந்துள்ள இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, ஈரான் அணு ஆயுத தயாரிப்பை தடுத்து நிறுத்துவதற்காக எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம், தேவைப்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் எடுக்க தயங்காது. தீய சக்திகளிடம் இருந்து உலகை பாதுகாக்க நாடுகள் ராணுவ சக்தியை பயன்படுத்துவது காலம் காலமாக நடைபெற்று வருவதுதான். ஈரான் போன்ற பயங்கரவாத அரசாங்கம் அணு ஆயுதம் பெறுவதை இந்த உலகம் அனுமதிக்காது என்பதை ஈரானுக்கு புரிய வைக்க வேண்டும். அதனை உணராதவரை அந்த நாடு அணு ஆயுதத்தை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் 2022 முதல் 2024 உறுப்பினர் பதவிக்கு இந்தியா மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 3 பதவிக்காலம் கொண்ட ஐநா மனித உரிமைகள் பொறுப்புக்கான தெரிவு 76 ஐநா பொது சபை கூட்டத்தில் இடம்பெற்றது. 2022 முதல் 2024 வரை நீடிக்கவிருக்கும் அந்த பொறுப்புக்கு 18 புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 193 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொது சபையில் இந்தியா ஆதரவாக 184 வாக்குகள் கிடைத்த நிலையில் பெருவாரியான வாக்குகள் பெற்று இந்தியா மீண்டும் தெரிவாகியுள்ளது. இதன்போது 193 நாடுகளில் 168 நாடுகள் மனித உரிமை பேரவையில் அமெரிக்கா மீள இணைவதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. ஆப்கானிஸ்தானின் காபூலில் 7 சிறார்கள் உட்பட ஒரே குடும்பத்தில் 10 பேர் அமெரிக்க ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இழப்பீடு வழங்க பைடன் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. குறித்த தாக்குதலில் தொண்டு நிறுவன ஊழியர் ஒருவரும் 7 சிறுவர்கள் உட்பட அவரது 9 குடும்ப உறுப்பினர்களும் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். IS கொரோஷான் தீவிரவாதியின் கார் என தவறாக கருதிய அமெரிக்க ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல் முன்னெடுத்துள்ளது. தற்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிதியுதவி அளிக்க முன்வந்துள்ளதுடன் எஞ்சிய குடும்ப உறுப்பினர்களை ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்காவில் குடியமர்த்தவும் பைடன் நிர்வாகம் நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் அமெரிக்காவின் பேச்சுகளை தாங்கள் நம்ப தயாராக இல்லை எனவும் மன்னிப்பு கோருவதாக இருந்தால் காபூல் நகருக்கு வந்து அமெரிக்க ராணுவ தலைமை முகத்திற்கு நேரே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கொல்லப்பட்ட அகமதின் உறவினர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் ராணுவ பயிற்சியின் போது வீரர் ஒருவர் மீது பீரங்கி வாகனம் ஏறியதால் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பிரித்தானிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் துயரத்துடன் ஒரு சிப்பாய் பயிற்சியின் போது இறந்து விட்டதாக உறுதி செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து வீல்சேர் போலீசார் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோர்ஷெட் மற்றும் வீல்சேர் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை பியூசி மற்றும் லர்கஷாவில் இருந்து 2 தீயணைப்பு இயந்திரங்களும் ட்ரோப்ரிட்சில் இருந்து 1 கனரக மீட்பு பிரிவும் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதைத் தொடர்ந்து வீரரின் சடலம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. முல்லா ஹசன் அகுன் தலைமையிலான தலிபான் இடைக்கால அரசு உள்ளூர் அதிகாரிகளுக்கு பொது இடத்தில் மரண தண்டனையை நிறைவேற்ற மற்றும் சடலங்களை தொங்க விடுவதை தவிர்க்குமாறு உத்தரவிட்டுள்ளது. தலிபான் இடைக்கால அரசாங்கத்தின் அமைச்சர்கள் கவுன்சில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்றி ஆப்கானிஸ்தானில் பொது இடத்தில் மரண தண்டனை நிறைவேற்ற மற்றும் உடல்களை தூக்கில் தொங்க விடுவதை தவிர்க்குமாறு உள்ளூர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலிபான்களின் புதிய இடைக்கால அரசாங்க அமைச்சர்கள் குழுவின் செய்தி தொடர்பாளர் டுவிட்டரில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். உலக நாடுகளின் பசி பட்டியலில் இந்தியா 101 இடத்தை பிடித்துள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடு, குழந்தைகளின் மரணம் உள்ளிட்ட 4 அம்சங்களின்படி இந்த வருடத்திற்கான உலக பட்டினி ஆய்வறிக்கை ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. இதன்படி கடந்த ஆண்டு 94 இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 101 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அதனையடுத்து பாப்புவா நியூகினி, ஆப்கானிஸ்தான், நைஜீரியா, ஹாங்கோ ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. கொரோனா பரவலால் கடந்த ஒரே ஆண்டில் கோடிக்கணக்கான இந்தியர்கள் வறுமை பிடியில் சிக்கியிருப்பது இந்த ஆய்வறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.